இது பண்ணி பார்ப்போம், ட்ரெயின் பண்ணுவோம். எஸ் ஏ பேபி, இதுதான் பெர்ஃபெக்ட் லான்ச். ஆ ஹிட் அண்ட் ரன். என்னடா திடீர்னு வரா? ஏய் என்னடா பிட்லாம் பண்ணுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் வேர்ல்டுன்ற கேம் ஆட போகிறோம். ஸோ நீட் ஃபார் ஸ்பீட் வேர்ல்டுன்னு என்னடா புதுசாக ஒரு கேம் சொல்கிறாங்கன்னு ஆச்சரியப்படாதீங்க. இது வந்துட்டு என்ன மாதிரி கேம் அப்படின்னா, இது வந்து நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டடுக்கும் நீட் ஃபார் ஸ்பீட் கார்பனுக்கும் பழைய 2005 கிளாசிக் கேம் சொல்கிறேன். ஸோ அந்த கேமுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டு பிளே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு பிளே மேசிவ் மல்டிப்ளேயர் ஆன்லைன் கேம் ரிலீஸ் பண்ணாங்க 2009. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ண முடியல இந்த கேமை, அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் அட்வான்ஸான கேமுக்கு தான் போகிறாங்க, இந்த கேம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேமை ட்ராப் பண்ணி சர்வஸ்லாம் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க 2014. ஸோ அஃபிஷியலாக இந்த கேம் வாஸ் ஷட் டவுன் அட் 2014. ஸோ இதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், ரேசிங் பிளேயர்ஸ், அவங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய பேர் இருந்தாங்க, க்ரூஸ் மாதிரிலாம் அப்போயே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்மளே ஏன் சர்வரை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ 2016-2017 டைமில் அவங்களே ஒரு தனி சர்வர் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி அவங்களே இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வந்துட்டு அவங்களே ஹோஸ்ட் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ஜிடிஏயில் ஆர்பி சர்வர் விளையாடிட்டுருக்காங்க 5M, அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு நீட் ஃபார் ஸ்பீட் வேர்ல்டை வந்துட்டு இவங்களும் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த கேம் இப்போ வந்துட்டு வேர்ல்ட் யுனைடட் அப்படின்ற ஒரு சர்வரில் நம்ம இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அஃபீஷியல் கம்யூனிட்டி மேட் சர்வர், பிளேயர் கம்யூனிட்டியை விளையாடு கேம்ஸ் விளையாடுறவங்களே சர்வராக எடுத்து அவங்க அஃபிஷியலாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்வர் உலகம் முழுக்க வந்துட்டு ஷேர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சர்வருக்கு நான் விளையாடி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது சர்வரு. சிங்கில் எதுவும் பீசிங் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இதில் டக் 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 டக்குன்னு எல்லாமே லோட் ஆச்சு. இதில் நான் சிங்கிள் பிளேயர் ரேசஸும் போனேன், பாட்டு கூடையும் ரேசஸ் போனேன், அதுக்கப்புறம் ட்ராக் ரேஸ் போனேன், ஸ்ப்ரிண்ட் ரேஸ் போனேன், சர்க்கியூட் ரேஸ் போனேன், அதுக்கப்புறம் போலீஸ் கூடயும் ரேஸ் போனேன். ஐ மீன் போலீஸ் கூட ரேஸ் போகல, போலீஸ் கூட பர்சியூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரேஸ் பண்ணுன்ற மாதிரி போலீஸ் கூட பர்சியூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் வந்து டக் டக் டக்குன்னு நடந்தது, எதுவுமே வந்து டீசிங் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் ரெண்டு மூணு ஸ்பெஷல் இது ஃபீச்சர்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இந்த கேமுக்குள்ளே, டிஃபால்ட் கேம்லேயே அது இருந்தது. ஸோ அதுவே இதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு ஒர்க் ஆச்சு. அது டிஃபால்ட் கேமில் எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுமோ அதே ஸ்பீடில் ஒர்க் ஆச்சு, டக் டக்குன்னு ஒர்க் ஆச்சு, எங்கேயுமே டீசிங் ப்ராப்ளம் இல்லை, டக் டக்குன்னு எல்லாம் ஒர்க் ஆகுது, நல்லாவும் இருந்தது கேம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி ரியலி ரியலி குட். இந்த கேமோட வீடியோ கிளிப்ஸ் நான் இந்த வீடியோவோட அடுத்த பக்கத்தில் போடுறேன், இன்னும் கொஞ்சம் நிமிஷம் கழித்து போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான சில கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த கேமை எப்படி நான் விளையாடுறது? இந்த கேமை நான் எங்கேயிருந்து அக்வேர் பண்ணிக்குது? இந்த கேமை நான் விளையாட முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கேமோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த கேமோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு டூவல் கோர் ப்ராசஸர் இருந்தால் போதும், ஒரு இன்டெல் பென்டிஎம் டி இல்லை இன்டெல் கோர் 2 இருந்தாலே போதும், ஒரு டூவல் கோர் ப்ராசஸர், அதுக்கப்புறம் 4GB ரேம் இருந்தால் போதும். கிராஃபிக் கார்டு இந்த கேமுக்கே தேவையில்லை, ஹை கிராஃபிக்ஸில் போட்டு ஆடலாம், மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் போட்டு நீங்கள் ஆடலாம், அஷ்யோர்டு 60 FPS உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்த கேள்வி, இந்த கேமை நான் எப்படி இப்போது நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி விளையாடுறது, இஏல இருக்குமா இல்லை நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு டிஸ்கார்ட் சர்வரை நீங்கள் ஜாயின் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு டிஸ்கார்ட் சர்வரில் வந்துட்டு நீங்கள் இந்த கேமை வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும், இன்னொரு டிஸ்கார்ட் சர்வரில் உங்கள் அக்கௌண்ட்டு முதல்ல ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரெண்டு டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க்ஸையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம். பட் அதை எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது முதல்ல வந்துட்டு Soapbox Race World அப்படின்ற ஒரு டிஸ்கார்டுக்கு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன், டிஸ்கார்ட் சர்வருக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்கார்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சர்வருக்குள்ளே பாய்க்கலாம். அந்த சர்வருக்குள்ளே FAQ அப்படின்னு மேலே ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனில் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அந்த இந்த கேமோட டவுன்லோடர் இன்ஸ்டாலரை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு GitHub லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த GitHub-லேருந்து நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்கப்புறம் லான்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சோப் பாக்ஸ் ரேஸ் வேர்ல்ட் லான்ச்சர்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
ஒரு லான்ச்சர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். லான்ச்சர் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மொதல் கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே கேம் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். ஸோ டைரக்டரி ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டரி ஒன்று சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். டவுன்லோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பட் அதுக்கும் இதுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் தேவை. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படாது. ஸோ டவுன்லோட் பாட்டில் ஓடிட்டு இருக்கும். டவுன்லோட் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் டவுன்லோட் இருக்குது, மினிமம் டவுன்லோட் ஆர் மேக்ஸிமம் டவுன்லோட். அதாவது மினிமம் டவுன்லோட் அப்படின்னா கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக டவுன்லோட் ஆகாது, ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது, மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் அப்படியே மோனமாகனு இருக்கும், பழைய காலத்து கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு விண்டோஸ் 98 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் தான் நீங்கள் அவங்களால ரன் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கிராஃபிக்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்துட்டு 1.8 GB 2.5 GB பக்கத்தில் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா 2.7 to 3.3 or 3.4 GB வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கேம் சைஸே வந்துட்டு 3.5 GBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது ஒரு 45 minutes மேக்ஸிமம், 45 minutes to 1.5 hour மேக்ஸிமம் டைம், மினிமம் டைம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து மேக்ஸிமம் 45 minutes to 1.5 hour வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த டைமில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் worldunited.gg அப்படின்னு ஒரு டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, அந்த டிஸ்கார்ட் சர்வரோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லான்ச்சரில் யூஸ் பார்த்து லாகின் பண்ண கேட்கும். முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு முதல்ல கேட்கும். உங்களுக்கு நீங்கள் சைன் இன் பண்ணியிருந்தால் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட முடியும். ஸோ கீழே ரிஜிஸ்டர்னு ஒன்று பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் டிக்கெட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் இருக்கும், இமெயில் கேட்கும். ஸோ இமெயில் டைப் பண்ணிக்கோங்க. அந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயிலோட பாஸ்வேர்டு போடணும்னு தேவையில்லை. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த நீட் ஃபார் ஸ்பீட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க விளையாடுறதுக்கு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இந்த லான்ச்சருக்குள்ளே இமெயிலை போட்டோம் இந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அந்த டிக்கெட் நம்பர் என்னது அப்படின்னா அந்த worldunited.gg டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே போனீங்கன்னா ஹவு டு ப்ளே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஹவு டு ப்ளேன்ற டெக்ஸ்ட் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் இது பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு பில் டிக்கெட் பில் நம்பரோ ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இல்லை டிஸ்கார்டு வச்சு சைன் பண்ண சொல்லுவோம். ஸோ மறுபடியும் நீங்கள் டிஸ்கார்டு வச்சு சைன் இன் பண்ணுங்கள். டிஸ்கார்டு வச்சு சைன் இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அப்படி எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ டவுன்லோட் ஆகிற டைமில் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகிடும், டவுன்லோடும் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டோட சிங்க் ஆகிடும், சர்வரோட சிங்க் ஆகிடும் அக்கௌண்ட்டு. உங்கள் அக்கௌண்ட் சிங்க் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் யூமே லாகின்னு சொல்லும். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் மறுபடியும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாகின் ஆகிடும், லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு ப்ளேன்னு கேட்கும். ஸோ ப்ளேன்னு கொடுத்துட்டிங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிக்கலை அப்படின்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த கேமோட இன்ட்ரோ அண்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இதோ பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ பக்கத்தில் வந்துட்டு இ கிளாஸ் ரேஸ் தான் இருக்குது, ரெண்டு ரேஸ் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே இருக்காங்க பக்கத்தில். ஸோ இங்கே போயிட்டு ஜாயின் கொடுத்து ஒரு மல்டிப்ளேயர் போய் ட்ரை பண்ணுவோம். ஓ வந்துருச்சா, யாராவது விளையாடுறாங்களா? ஆ வராங்க. இப்போ கோன் இன்னொருத்தரும் வரான், அவனும் நிசான் சில்வியில் இருக்கான். 246 அவனும்
20 on the vehicle, but it's gotta be close. I'm looking. Units be advised. Vehicle has gone missing. Last seen, South Elm. Quadrants to be set up from his last known 20. In the direction of travel, please. Roger that, dispatch. 6-8 moving 1073 to new location. Attention all cars, supervisors requesting units to clear this.